படம் வந்து மஞ்சப்பை, தாத்தாவுக்கும் பேரனுக்குமான ஒரு உறவு. இதில் வந்து ராஜ்கிரண் சார் வந்து தாத்தாவை நடிக்கிறான்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே ஒரு பயமாக இருந்தது. ஏன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணான் ஒரு பெரியவங்க. அவங்களோட நடிக்கணுன்னா படப்படன்ட்டு முதல் நாள் ஷூட்டிங் போகும்போதே ரொம்ப ஒரு பதஷ்டமாக தான் போனேன். அப்புறம் அவர் வந்து தம்பி அப்படின்னா தாத்தான்னா அப்படியே உண்மையான தாத்தா பேரன் மாதிரியே ஆகிட்டோம் லாஸ்ட்டு முடியும் போது. ஏன்னா அவ்வளோ ஒரு யதார்த்தமாக அப்படியே நம்ம ஜாலியாக இருந்தார், ஒரு பெரிய ஆள் அப்படின்லாம் எதுவுமே எல்லாமே ரொம்ப இனிமையாக பழகினாங்க. உண்மையிலே ஒரு என் தாத்தா கூட தான், என் தாத்தா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் எனக்கு தோணும். ஒவ்வொரு ஷார்ட்லேயும் சரி யதார்த்தத்துலேயும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க லட்சுமி மேனன் அவர்களோட நடித்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பண்ண படங்கள்லேயும் இது ஒரு 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 முக்கியமான படமாக எனக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. டைரக்டர் ராகவன் அவர்கள் கதை சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு எனக்கு கண் கலங்குச்சு. அதே இது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் கண் கலங்குச்சு. ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. எல்லா தாத்தா பேரன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ஃபேமிலியோட சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் முகம் சொல்லிக்காமல் தேட்டரில் போய் பார்க்குற ஒரு நல்ல படமாக இருக்குது. அந்த படத்துக்கும் எல்லாரும் நீங்கள் உற்சாகம் கொடுத்து ஒரு வெற்றி படமாக ஆக்குவீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இது இயக்குனர் ராகவனின் முதல் படம். அவருடைய கடின உழைப்பு, நீங்கள் நிறைய இயக்குனர்களை வாழ்த்தி வரவேற்று உற்சாகப்படுத்தி ஊருக்கு பெரிய ஆட்களாக காட்டியிருக்கிறீர்கள். அந்த வகையில் இயக்குனர் ராகவனையும் தூக்கிவிட வேண்டியது உங்களிடம் நான் வைக்கும் கோரிக்கை. இயக்குனர் சர்க்குணம் அவர்களுக்கு தயாரிப்பாளராக இது முதல் படம். ஸோ அவருக்கும் உங்களது ஆதரவு தேவை. சர்க்குணம் லிங்குசாமி அவர்களிடம் இந்த படத்தின் பொறுப்பை ஒப்படைத்து விட்டதால் இந்த படத்தின் வெற்றி பாதி உறுதியாகிவிட்டது இப்பொழுதே. அந்த அளவில் படத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் குறைவின்றி செய்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் படத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை வழிகளையும் செய்யக்கூடியவர் லிங்குசாமி. எனக்கு ஒரு சண்டைக்கோழி என்ற மிகப்பெரும் வெற்றி படத்தை கொடுத்த லிங்குசாமி அவர்கள் எனக்கு அடுத்து கொடுத்திருக்கும் இரண்டாவது வெற்றி படமாக நான் நினைக்கிறேன். இதில் பாடல்கள் இசையமைப்பாளர் ரகுநந்தனை பற்றி, தம்பி யுகபாரதியை பற்றியும் குறிப்பாக சொல்ல வேண்டும். இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருக்கிறார்கள். இந்த படத்திற்காக உழைத்த எல்லா கலைஞர்களுக்கும் எல்லா தொழிலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி விமல் சொன்னது போல நானும் விமலும் தாத்தா பேரனாகவே தான் வாழ்ந்தோம். படத்தில் ஒரு டயலாக் வரும், நான் பேரனை பார்க்கும்போதெல்லாம் குஞ்சினேனா குஞ்சினேனான்னு கொஞ்சம் அவர் தொந்தி படவான்னே வயிற்றில் குத்துவார். அது பொது நிகழ்ச்சிகள்லேயும் தொடர்ந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஈடுபாடு இந்த கதையில், இந்த திரைக்கதையில் எல்லாருக்கும் ஏற்பட்ட ஈடுபாடு. ஸோ நாங்கள் இதில் சம்பளம் வாங்கின எல்லோரும் நல்லா வேலை செஞ்சுருக்குறோம், கஷ்டப்பட்டுருக்கோம். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்குரிய வெகுமதி தர வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்கள் எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். முதல்ல ராகவனில் தொடங்கலாம். ஆனந்தம் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ பதட்டம் இருக்குமோ அதை விட தான பதட்டம் இருக்கும். அவரை போய் முதல்ல பேச வச்சு மறுபடியும் நீங்கள் எதை விரும்புனீங்கன்னு பேசலாம். சர்க்குணமும் அவங்க தம்பியும் உதரவாக ராகவன் கூப்பிட்டு ஆஃபீஸ் வந்தாங்க. என் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட்டு, நான் ஒரு கதை கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களோட சேர்ந்து பண்ணணும் இந்த படத்துன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. சரி, உட்கார வச்சு கதை கேட்டோம். கதை கேட்டவுடனே எனக்கு வந்து தாத்தா ராஜகிரண் சார், விமல் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டு மூணு இடத்துல கண்ணு அப்படியே வந்து கதை கேட்கும்போதே கண்ணு கலங்கிடுச்சு. போஸுக்கு மட்டும் இந்த படத்துடைய எண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேறு மாதிரி இருக்கலாமா அப்படிங்கிற ஃபீல் அப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சு. அது சார்பாக எனக்கும் வந்து என்னென்னா, எனக்கு பர்சனலாக அந்த இடத்துல ஒரு கண்ணீர் வந்ததுனால அதை மாற்ற வேணாம் அப்படியே இருக்கட்டும்னு ஃபீல் பண்ணேன். ராகவனே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அந்த கிளைமேக்ஸ் விஷயம் மட்டும் ஒன்றும் நம்ம மாற்ற வேணாம் சார், அப்படியே இருக்கட்டும்னு சொன்னார்.
ராஜகிரண் சார் வந்து ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி கிளைமேக்ஸ் விஷயமாக கேள்விப்பட்டேன், அது எதுவும் பண்ண வேணாம் தம்பி, அது அப்படியே இருக்கட்டும், நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. எனக்கு ராஜகிரண் சார் சொன்ன உடனே அது மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா ஒரு சப்ஜெக்டில் வந்து அவங்க எவ்வளோ தெளிவாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கான ஒரு உதாரணம் இருக்குது. நான் வந்து ஆண்டிவேல சாரை பற்றி சொல்லும்போது நான் சண்டைக்கோழி சம்மந்தமாக ஒரு அனுபவத்தை நான் சொல்லணும் இந்த மேடையில். எவ்வளோ தூரம் ஒரு சப்ஜெக்ட் அவங்கள ஒரு கேரக்டர் தொத்திருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த படம் வந்து சரின்னு சொல்லி ஆரம்பித்தோம். இந்த படம் தொடங்கி போகிறப்ப வந்து நம்ம கம்பெனியில் அப்போ வந்து 6-7 படம் இருந்ததுனால இந்த படம் சர்க்ரம் சினிமாஸ் அவங்க தம்பி நந்தகுமார் இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க. நம்ம ரொம்பவும் உள்ளே போய் எதுவும் நிறைய மெனக்கட முடியலை. நானும் நிறைய பரபரப்பாக இருந்தேன், போஸ் இருந்தார். படம் முடித்ததுக்கு பிறகு கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டோம், ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு டயத்தில் நான் வந்து என்ன பண்ணேன்னா, வீட்டில் உட்காந்து போஸ் பார்க்கல, அவர் வந்து வெவ்வேறு பரபரப்பாக வேலையில் இருந்தார். அப்போ நான் எங்கள் பசங்க அண்ணன் பொண்ணு எல்லாம் உட்காந்து வீட்டில், எப்பயுமே எந்த படமாக இருந்தாலும் வழக்கேன்னு எதாக இருந்தாலும் தனியாக உட்காந்து நான் வீட்டில் உட்காந்து பார்ப்பேன். அது வீட்டில் உட்காந்து பார்க்குறப்ப அது ஒரு மனநிலை, ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறத விட வேறு ஒரு மூடு கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ டயத்தில் பார்த்தேன். கதை கேட்டப்போ இருந்த ஃபீலை விட பல மடங்கு இருந்துச்சு. நான் கண்ணீரோடு அப்படி திரும்பி பார்க்குறேன், எங்கள் பசங்களை அழுதுட்டுருக்காங்க, அப்படியே பார்த்தா எங்கள் அண்ணன் பொண்ணு அழுதுட்டுருக்கு. என்னடான்னு கேட்டால் தாத்தா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு அப்படியே எல்லாமே அழுதுச்சுங்க. அது வந்து எனக்கு பெரிய ஒரு சைனாக இருந்துச்சு. அது வந்து நம்மளே சினிமாக்குள்ளேயே இருக்கோம், நிறைய பார்க்குறோம் செய்கிறோம், நம்மளுக்கு கூட நிறையா வந்து மிஸ் ஆகும். ஆனால் அந்த மாதிரி பசங்க மென்டாலிட்டிக்கு வந்து வந்து அது வந்து தொத்துனோடனே அவங்களோட படம் பார்க்குறப்ப எனக்கும் ஊர்லேருந்து படம் பார்க்குற ஒரு ஃபீல் மறுபடியும் தொத்தும். அப்போது ஒரு நல்ல ஒரு ரைட் சைன் அடித்தது. நான் போஸ்கிட்ட சொன்ன இந்த மாதிரி நான் படம் பார்த்தேன்டா, வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நீ பாருடினேன். அவர் பரபரப்பாக போகிற போக்கில் கேட்டார், ஆனால் அவர் பார்க்கவே இல்லை, தள்ளி தள்ளி போட்டே இருந்தார். திருப்பி இந்த படத்துக்கு ஒரு பெரிய சூடு பிடிச்சி வேலை நடந்தது எப்பன்னா, அதுக்கு நான் பெருசாக தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ரெண்டு பேருக்கு. என்னோடய அசிஸ்டண்ட் பன்னீர்செல்வமும் யுகபாரதியும் இந்த படம் பார்த்தாங்க. யுகபாரதி வந்து நான் அஞ்சான் படம் ஷூட்டிங்கில் பாம்பேயில் இருந்தப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி படம் பார்த்தேன், இது வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும். ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு தாத்தா ஒரு சிட்டியில் எப்படி அடாப்ட் ஆகாமல் எப்படி ஆகிறாருங்கிற பற்றி அவ்வளோ சாதாரண படமாக இதை நினைக்க முடியலை என்னால், அவ்வளவு உள்ள அவ்வளவு லேயர்ஸ் அவ்வளோ இருக்குது, ரொம்ப முக்கியமான பதிவு இதுன்னு சொன்னார். எனக்கே அப்போ வந்து எல்லாமே அவர் சொல்ல ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறப்ப அவ்வளவு தோணுச்சு. அதுக்கப்புறம் போஸ் வந்து யுகபாரி சொன்னதுக்கு பிறகு, பன்னீர் சொன்னதுக்கு பிறகு தான் அந்த படத்தை பார்த்தாரு. அவருடைய எல்லா பலவரப்பையும் தூக்கி வச்சுட்டு படத்தை பார்த்துட்டு அவரும் பயங்கர ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த கட்டமாக இந்த படத்துக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி எல்லா வேலையிலும் இப்படி தொடங்கினோம். ராகவன் வந்து இந்த படத்தில் பெரிய ஒரு புரட்டி போகிற மாதிரி மேக்கிங்கெலாம் எதுவும் பண்ணிடல. ஆனால் இந்த படம் அப்படியே வந்து அந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, டயலாகும் சரி, இந்த படத்தை எடுத்துகிட்டு போன விதமும் சரி, அதான் வந்து ரொம்ப அற்புதம். அது வந்து விக்ரமன் சார், பாக்யராஜ் சார் ஒரு டயத்தில் அந்த பீக்கில் இருந்தப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு டயலாக்கோட ஒரு படம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சரியான ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து சமீபத்தில் நம்ம கம்பெனியில் வந்த மிக முக்கியமான படங்கள் கும்கி, வழக்கேன் 18-9, இப்போ கோலி சோடா, இப்படி வந்த படங்கள் வரிசையில் கண்டிப்பாக மஞ்சப்பை இருக்கும். அதுக்காக உழைச்ச மொத்த பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாத்தையுமே படம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு தான் பண்ணாங்க. ஆனால் படம் பார்க்குறப்ப அப்படி தெரியவே இல்லை. இந்த படத்துக்காகவே உட்காந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனை கேட்டு பண்ண பாட்டு மாதிரி இருக்குது. அதுக்கு யுகபாதைக்கும் ரகுநந்தன் அவங்களுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுவும் தாத்தா சாங்கு, அப்புறம் வந்து அந்த வளகாப்பு சாங்கு வந்து ஒரு அநாத குழந்தைகளை பற்றியான ஒரு சாங் வந்து எனக்கு அவ்வளவு லிரிக்ஸும் சரி, அந்த டியூனும் சரி, அது ஓப்பனிங் சாங் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. எடிட்டர் இந்த அவருடைய தம்பின்னு சொன்னாங்க. எல்லாமே இதுவும் பிரதர்ஸ் படம் தான், அவங்க தம்பி எடிட் பண்ணியிருக்காரு, நம்ம சர்க்குணத்துடைய தம்பி வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துருக்காரு, போஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இன்னொரு பிரதர் மாதிரி தான் விமலும் எனக்கு நல்லா வளர்ந்து வந்த டைம். ரொம்ப கலவாணிக்கு பிறகு மிக முக்கியமான படமாக இருக்கும் அவருக்கு. நல்லாயிருக்கு பார்க்குறப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங் வந்து பார்த்தெல்லாம் ரொம்ப நாளாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப ததக்கு ததக்குன்னு எடிட் பண்ணாமல் ரொம்ப நிதானமாக ஒரு பாட்டு பார்க்குறதே சுகமாக இருக்குது. அப்புறம் சர்க்குணத்துக்கும் சரி, யுகபாரதிக்கு எல்லாருக்குமே வந்து நான் வந்து நன்றி சொல்கிறேன். ராஜகிரண் சாரை பற்றி நான் வந்து, அப்புறம் சாமிநாதன் சார், சமீபத்தில் வந்து நான்லாம் கதை சொல்கிறதுக்காக உன்னிடத்தின் டயத்தில் சார் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன். இன்றைக்கி அவங்க நடிகராகிட்டாங்க, பையன் நடிகராகிட்டாங்க, ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் அவங்க பையன் நடிச்சிருக்காங்க, அவங்க வரல. கும்கிக்கு பிறகு இந்த படத்துலேயும் முக்கியமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. சரவணன், ஆர்டேட்ரு எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிக்கிறேன். ராஜகிரண் சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். தவமாய் தவமதுக்கு பிறகு, சண்டைக்கோழிக்கு பிறகு இந்த படம் மிக முக்கியமான படம். அவர் ஹீரோவாக பல படங்கள் பெருசாக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணுற படங்களில் இது தவிர்க்க முடியாத படமாக இருக்கும்.
ராஜகிரண் சாருடைய அந்த தகுதி, அந்த அவருடைய ஒரு கேரக்டரை அவர் உள்வாங்கிட்டார்னா அவர் எந்த அளவு இருப்பாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சண்டைக்கோழி படத்துக்காக பேசி நான் வந்து செட்டில் வந்து அவுடோரில் இருக்கும் தேனி பக்கத்தில் ஒரு ஊரில், அப்போ நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு லேட்டாக போனேன். போனப்போ வந்து இந்த முண்டா சூரியன் சாங் கேட்டுருந்தார், கதையெல்லாம் கேட்டார், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நான் உள்ளே நுழைஞ்சு போகிறப்ப அந்த சாங் போயிட்டுருக்கு, அந்த சாங் கேட்டுருந்தார். சாங் முடிகிற வரைக்கும் நான் முன்னாடி நிற்கிறேன், கண்ணை முடி கேட்டுருந்தார். கேட்டு முடிச்சு எந்திரிச்சோன்னு சொன்னார், தம்பி அப்படியே ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருக்குது தம்பி, அப்படி இருக்குது தம்பி சொல்லி கையெல்லாம் தூக்கி ஆட்டிட்டு ஒரு மாதிரி அப்படி இருக்குது தம்பி அப்படின்னாரு. சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷம் சார் சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனப்போ என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், அண்ணன் தம்பி அண்ணன் குறித்து எந்த பதட்டமும் நீ வச்சுக்காத, உன் வேலையை மட்டும் நீ பாரு, உனக்கு என்ன தேவையோ அண்ணன்கிட்ட வந்து வாங்கிக்கோ, நீ வாட்டு உன் வேலையை பாரு, அண்ணன் வெயிட் பண்ணுற சேர்றதை கவலையப்படாத, இந்த படத்தில் இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம், அதை நீ 100% என்னை குறித்து யோசிக்க யோசிக்காத உனக்காகவே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே ஷூட்டிங் போச்சு. ஷூட்டிங்கில் தாமணி படம் தீபாவளி சாங் எடுக்கிறப்போ அந்த க்ரௌடு எல்லா விஷயங்களும் வந்துட்டு செய்கிறப்ப அந்த க்ரௌடோட க்ரௌடாக சாரும் நடந்து வர மாதிரி நான் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு ஷார்ட் போச்சு, ரெண்டு ஷார்ட் போச்சு, மூணு ஷார்ட் போச்சு, நாலாவதாக ஒரு ஷார்ட் எடுக்கிறப்போ ஒரு லொக்கேஷனில் வந்து என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, தம்பி இந்த கேரக்டர் கேட்கும்போது எனக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருந்துச்சு தம்பி, நீ இந்த கூட்டத்தை கூட்டமாக நடக்க வைக்கும்போது க்ரௌடில் போகிறவங்க வரவெல்லாம் அண்ணனை இடிச்சுட்டு போகிறான், அது அந்த சின்னதாக அது இறங்குது தம்பி, அந்த மரியாதை கொஞ்சம் குறையுது தம்பினார். எனக்கு அப்படியே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம கதை பேசியிருக்கோம், கூடவே இருக்கோம், டிஸ்கஷன்லாம் அவ்வளோ தூரம் இருந்திருக்கோம், இதுக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கு தொத்தலை அந்த விஷயம் ஒரு கேரக்டராக இருந்தால் மட்டுமே மட்டும்தான் தொத்திருக்கும். ஒரு மாதிரி வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அது அப்படியே கதக்குன்னு அடித்தது எனக்கு, என்ன ஒரு இதுரா சொல்லிட்டு சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரை உட்காரப்போ நிற்கிறப்ப எல்லாமே எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் ஆட்கள் நிறுத்தணும், எப்படி வந்து பக்கத்தில் வந்து மரியாதையாக குனிஞ்சு பேசணும், அது எல்லாமே நான் வந்து அதுக்கப்புறம் பயின்று நானே. இப்படி ரெண்டே இடம் மட்டும்தான் அந்த படத்தில் கரெக்ஷன் சொல்லிப்பார், இன்னொரு இடம் வந்து சஜஷன் தான், கரெக்ஷன் கூட கிடையாது. இன்ரோல் பேக் ஒரு சில ஆர்டிஸ்ட் சொல்கிற கரெக்ஷன் மட்டும்தான் 100% நம்மளுக்கு வந்து தொத்தும், அது எடுத்துக்கணும்னு தோணும். ராஜகிரண் சார்லாம் வந்து அந்த மீட்டில் அவ்வளோ தூரம் இருப்பாங்க. இன்ரோல் பேக் எடுக்கும்போது அந்த ஷார்ட் ஒருத்தனை அடித்து முடிச்சுட்டு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அடித்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு டைலாக் பேசுவார் படத்தில், அது ரெண்டு வார்த்தை தான் இருந்துச்சு. அப்போது டே இந்த மண்ணில் வந்து அப்படி இப்படியே தப்பு பண்ணணும் நினச்சா தலை வேறு கால் வேறு தனித்தனியாக போயிடும், அந்த மாதிரி சம்திங் ரெண்டு வார்த்தை இருந்துச்சு. அப்போ கூப்பிட்டார், கூப்பிட்டுட்டு, தம்பி நான் முத இன்ட்ரடியூஸ் ஆகிறேன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம், ரெண்டு வார்த்தை மட்டும் பத்தலை தம்பி, எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஏதோ ரெண்டு வார்த்தை பேசினா இன்னும் மீட்ரு பத்தாத மாதிரி இருக்குது தம்பினார். அது மீட்ருங்கிறது ரொம்ப முக்கியம், அது வந்து அந்த இடத்துல என்ன வரணும் என்னென்னு எனக்கு தெரியல தம்பி, நீ புடி, நீ எதாவது யோசினார். அப்படியே ஷூட்டிங் நிறுத்திட்டு அந்த ஸ்பாட்டில் உட்காந்து இன்னும் ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசி அந்த பவர் கொடுத்தோம். அது மாதிரி ரெண்டே இடம் கரெக்ஷன் சொன்னாங்க, ரெண்டு இடமும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக எனக்கு வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஒரு சிலர் தான் வந்து என்னால் எங்கேயுமே கற்றுக்கல, எந்த இன்ஸ்டியூட்லேயும் படிக்கலை, அவங்க ரொம்ப வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த சினிமா அறிவு இருக்குல்ல, அந்த ஜனங்க அந்த லேமேனாக உட்காந்து தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்தவுடைய மீட்ரு வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும், அது யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. அது வந்து அப்படியே உள்ளே இருக்கிற அது வந்து அடிநாதமாக ஒரு நூல் இருக்கும், அந்த மாதிரியான மனசு உள்ளவங்க அவங்க. அவங்களுடைய இப்போ வந்து தெலுங்கில் மிக முக்கியமான படங்கள்லாம் தெலுங்குலையும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக, நான் சொல்லுவேன் இப்போ சார் தவமாய தீபந்தில் வந்து சிவாஜி மாய் சார், சண்டைக்கோழியில் வந்து நீ எம்ஜிஆர் மாய் சார் அப்படிம்பேன். இப்போ இது இல்லை அவங்க இடம், இன்னும் மிக நந்தாலாம் பார்த்துட்டு நான் அவ்வளோ மிரண்டிருக்கேன் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை. இன்னும் டைரக்டர்ஸ் தான், வேறு யாருமே கிடையாது. இந்த மாதிரி நடிகர்களை வந்து இப்போ ராகவன் எழுதிட்டு வந்த மாதிரி எழுத வேண்டியிருக்கு, நிறைய பேருக்காக வந்து இங்கே எழுதக்கூடிய மிக முக்கியமான ரைட்டர்ஸும் டைரக்டர்ஸும் வந்தால் தான் அவங்களுக்கு இன்னும் நிறைய முக்கியமான படங்கள்லாம் வரும். இந்த இடம் திருப்பதி பிரதர்ஸுக்கு இப்போ கிடச்சிருக்கிற முக்கியமான இடம், முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். இந்த இடம் வந்து சாதாரணமாக ஒரு நாளில் கிடைக்கல, இது நீங்கள்லாம் சேர்ந்து, நான் தனிப்பட்ட முறையில் நானோ போஸோ எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோ உருவாக்குனது கிடையாது, நீங்கள்லாம் சேர்ந்து உருவாக்குனது, நீங்கள் கொடுத்த பிம்பம் இது, அதை நீங்கள் தான் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு சேர்ந்து தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தான் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க இவ்வளோ தூரத்துக்கு, அவ்வளோ உயரத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம், எதை செய்யணுங்கிறத விட எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிபட்டிருக்கு. தெரிஞ்சு தெரியாமல் தான் ஒரு சில காரியங்களை செய்கிறோம், அந்த மாதிரியான தவறுகள் ஏதாவது பண்ணியிருந்தாலும் அதை இன்னுமே லைஃப்பில் வராதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, இந்த டயத்தில் இந்த காலகட்டத்தில் இன்னும் மிக முக்கியமான இயக்குனர் இப்போ சவுதி சாருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷப்பட்டுப்பாருங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ராகவன் மாதிரி ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்தும் போது அவர் முகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு இஞ்சி பை இஞ்சாக படத்துடைய நிகழ்வு நடக்கும்போதும் அவர் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், சார் இது நடக்குது சார், சார் இந்த மாதிரி இன்றைக்கி டப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். அந்த முதல் படம் பண்ணும்போது மட்டும்தான் ஒன்று ஒன்று நிகழ்வு
எல்லாமே வந்து என்னென்னா அப்படியே ட்ரீமியாக இருக்கும், அது தூக்கமே வராது. அந்த ஒரு டைம் வந்து ரொம்ப முக்கியமான அனுபவம். இது வாழ்க்கையில் மறுபடியும் எத்தனை கோடி நீங்கள் சம்பாதிச்சாலும் திருப்பி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு உங்களுக்கு இடம் கிடைக்காது. இதை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை கொண்டு ரீச் பண்ணுற விஷயத்தை பற்றி நீங்கள் மறந்துடுங்க. இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு போகணுமோ அதுக்கு நாங்கள் இருக்கோம், போஸ் இருக்கார், இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் வந்து அந்த கவலையை விட்டுடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த படம் பார்த்தாச்சு, அது என்ன மாதிரியான ரிசல்ட்டுங்கிறத ரொம்ப ஃபேமிலிஸ் வந்து பார்த்து 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 சொல்லிட்டாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு படத்தையும் ஒரு தடவைக்கு 30 தடவை பார்க்குறோம், 30 தடவையும் 30 விதமான ஆட்கள் வராங்க. அப்படி பார்த்து பார்த்து கரெக்ஷன் பண்ணி தான் ஒவ்வொரு படம் வருது. இந்த படத்தில் அப்படி கரெக்ஷன் பண்ணுறதுக்கெலாம் விஷயங்கள் நிறைய இல்லை. ஆனால் சாங் சைட்லேயும் மற்ற விஷயங்களை சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு. அது எல்லாமே நம்பி மனசோட சோம்பேறித்தனப்படாமல் திரும்பி செஞ்ச ராகவனுக்கும் அந்த மொத்த யூனிட்டுக்கும் ஒத்துக்கிட்ட சர்க்கரம் சினிமாஸ் நந்தகுமார் அவங்க சர்க்கரத்துக்கும் பர்டிகுலராக யுகோ பாரதி இன்றைக்கி முகமிக்குமான காலகட்டத்தில் இருக்கார். அவர் எழுதுகிற எழுத்து வந்து பெருசாக இருக்குது, அது எனக்கு பெருமையாக இருக்குது. உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம், நீ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்காங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். யுவின், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா எல்லாருமே என்னை ரொம்ப என்டர்டெயின் பண்ணி எனக்கு சொல்ல வேண்டிய டைலாக்ஸ் எல்லாம் சொன்னதுனால எனக்கு இந்த மூவியே ரொம்ப பிடிச்சத மாதிரி இருக்குது. விமல் அண்ணா, லக்ஷ்மி மேனன் அக்கா, அண்ட் டைரக்டர் அங்கிள், கேமராமேன் அங்கிள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு டைலாக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ராஜ்கிரண் அங்கிளோட நடிக்கும்போது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு? யுவினா, ராஜ்கிரண் அங்கிளோட நடிக்கும்போது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்தது. தாத்தா வந்து ஊரில் வரும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக முட்டை எல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி, டைரக்டர் அங்கிள் எனக்கு மிட்டாயின்னு சொல்ல சொன்னால் நான் எப்போவுமே சாக்லேட் சாக்லேட்னு சொல்லிட்டு இருப்பேன். இந்த என்னுடைய முதல் படைப்பான மஞ்சப்பை திரைப்படத்தை இயக்க வாய்ப்பு கொடுத்த திருப்புரி பிரதர்ஸ் இயக்குனர் லிங்கசாமி சார் அவர்களுக்கும், சுபாஷ் சந்திரபோசன் அவர்களுக்கும், சர்க்குணம் சினிமா சார்பாக என்னுடைய மானசீக குருநாதர் சர்க்குணம் சார் அவர்களுக்கும், சாருடைய தம்பி நந்தகுமார் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மஞ்சப்பை ஊர்லேருந்து கிளம்பி வர எல்லாத்தையும் வந்து கேலிக்குரிய வார்த்தையாக சொல்கிற ஒரு படம் வார்த்தை. ஆனால் உன்னா மஞ்சப்பை தூக்கிட்டு வந்துட்டான்டா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை. கிராமத்தானுடைய அடையாளம், கிராமத்தானுடைய குறியீடு, இதுதான் மஞ்சப்பை. ஸோ அந்த மாதிரி கொண்டையம்பட்டி கிராமத்திலேருந்து சென்னைக்கு கிளம்பி வர ஒரு தாத்தா பேரனுடைய அனுபவம் தான் இந்த மஞ்சப்பை திரைப்படம். வேறு கண்டென்ட் பார்த்துட்டிங்கன்னா, இந்த அவசர உலகத்தில் ஏதோ ஒரு தேவைக்காகவோ பணத்துக்காகவோ நம்ம ஓடிட்டே இருக்கோம். அப்படி ஓடிட்டே இருக்கிறப்ப சில உறவுகளை நமக்கே தெரியாமல் நம்ம தொலைச்சிடுறோம். ஸோ அப்படி வந்து பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமே லைஃப் கிடையாது, நாலு மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் லைஃப் அப்படின்னு சொல்கிற படமாக தான் இந்த மஞ்சப்பை திரைப்படம் இருக்கும். ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான அன்பை அந்யோன்யத்தை இந்த மஞ்சப்பை திரைப்படத்தில் சொல்லியிருக்கோம். மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் அண்ணன் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கதை ஏற்ற மாதிரி அவ்வளோ ஆர்ஆர் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அடுத்து யுகபாரதி அண்ணன், முதல் பட இயக்குநர்கள் எல்லாருமே வந்து யுகபாரதி அண்ணன்ட்ட வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும், எல்லாத்தையும் ஈஸி பண்ணி விட்டுருவார் யுகபாரதி அண்ணன். அவருடைய பாடல் வரிகள் எல்லாமே எளிமையாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அடுத்து ஒளிப்பதிவு மசானிஜி பண்ணியிருக்காரு. அடுத்து படத்தொகுப்பு என்னுடைய பிரதர் தம்பி தேவா பண்ணியிருக்காரு, ராஜா மமசார் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாராம். அடுத்து இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ரியன் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, தினேஷ் பாபி மாஸ்டர் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வேறு ரொம்ப மெயின் அப்படின்னா ஒரு தாத்தா பேரன் தான். இந்த படத்தில் வந்து தாத்தாவாக ராஜ்கிரண் சார் வாழ்ந்திருக்காங்க, பேரனாக ஹீரோ வாழ்ந்திருக்காங்க. இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் இப்படி ஒரு தாத்தா நமக்கு இல்லைன்னு தோணும், இப்படி ஒரு பேரன் இல்லையே நமக்கு இல்லைன்னு தோணும். அப்படி இருக்கிறவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, நமக்கு இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஸோ ரொம்ப காமெடி சென்டிமெண்ட் ஆக்ஷன் இது சொல்லி ஜனரஞ்சகமாக இந்த படம் பண்ணியிருக்கோம். June 6 படம் திரைக்கு வருது. என்னுடைய முதல் திரைப்படத்தை உங்ககிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்காக உங்கள் பாதம் தொட்டு நான் வேண்டி
கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மஞ்சப்பை படத்தை பற்றி டைரக்ட் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்தில் வந்து வழக்கமாக என்னை வந்து பல படங்களில் நீ காமெடியில் பார்த்துருப்பீங்க, ஒரு சீனு ரெண்டு சீனு தூக்கடாரோலாக பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ரோலாக வந்து டைரக்டர் வந்து என்னை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணார், அண்ணே இது மாதிரி ஆஃபீஸ் வர முடியுமாண்ணே. அண்ணே போனேன். அண்ணே, நீங்கள் வழக்கமாக படத்தில் காமெடி பண்ணிகிட்ருப்பீங்க, இந்த படத்தில் காமெடி கிடையாது, இந்த படத்தில் நீங்கள் பண்ணுற காமெடியெல்லாம் ராஜகாந்த் சார் பண்ண போகிறாரு, நீங்கள் வந்து ஒரு கேரக்டராக பண்ணுங்கண்ணே அப்படின்னாரு. சரின்ட்டு பண்ணேன், ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த வாய்ப்பை வழங்கிய ராகவன் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் லிங்குசாமி அவர்களுக்கும், மற்றும் சர்வம் சார் அவர்களுக்கும் எனது மனமார நன்றியை தெரிவித்துக்கொண்டு வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். திருப்பதி பிரதர்ஷனாலே லக்கி ப்ரொடியூசர்ஸ், இப்போ அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணு ஆகுது, அதில் இந்த மஞ்சப்பை கண்டிப்பாக சேரும். ரெண்டாவது வந்து சர்குண சாருக்கு எப்படி வந்து ஒரு களவாணி பெரிய ஹிட் ஆச்சோ, அவருடைய அசிஸ்டண்ட் மிஸ்டர் ராகவன், அதை விட இந்த படம் டெஃபரெண்ட்டாக ஹிட் ஆகும். சர்குண சாரி டைரக்டராக வின் பண்ணிட்டாரு இந்த படத்தில், திருப்பதி பிரதர்ஸோடு சேர்ந்ததுனால உடனடியே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லலாம். பாட்டெல்லாம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, ரகுநந்தன் சார் நல்லா சாங்ஸ் போட்டிருக்காரு. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம்னா, சரவணன் சார் சொன்ன மாதிரி என்னுடைய படத்தில் நான் சும்மா ஒரு சீன் அரை சீன் தான் வருவேன். என்னையை நம்பி ஒரு ரீசனபிள் கேரக்டர் கொடுத்த டைரக்டர் ராகவன் சாருக்கு, திருப்பதி பிரதர்ஸ்க்கு கண்டிப்பாக நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சொல்லவே வேணாம், என்ன ராஜ்கிரண் சார் எந்த எதில் அடித்தாலும் அதோ சொன்ன மாதிரி வாழ்ந்துடுவார். ஹீரோ நல்ல ஒரு சாம் ஹீரோ, லக்ஷ்மி மேனன் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பெரிய கால்வை தான் மஞ்சப்பை. டெஃபரெண்ட்டாக படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச். ராகவன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை வந்து ஃபுல்லாக படம் எடுத்துட்டார், எனக்கு போட்டு காமிச்சார் படத்தை ஃபஸ்ட்டு வந்துட்டு. எப்படி நான் தென்மேற்கு பருவக்காட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக விஷுவலுக்கு சாங் பண்ணணும், அதே மாதிரி தான் இருக்குது விஷுவலுக்கு சாங் பண்ணேன். ஃபஸ்ட் சாங் வந்து ராஜ்கிரண் சார் வந்து ஒரு 80s பீரியட் கைண்ட் ஆஃப் சாங், அது வந்து அந்த சுச்சுவேஷன் எல்லாமே அந்த லொக்கேஷன் எல்லாமே ஷூட் பண்ணிட்டாங்க, எல்லாம் விஷுவல் ரெடியாக இருக்குது. அதுக்கு டியூன் பண்ணணும், அதுக்கு டெம்போ பண்ணி அதுக்கு மியூசிக் அரேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒரு சாங் பண்ணிவிட்டு அதுக்கு விஷுவல் பண்ணுன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் இந்த படத்தில் மோஸ்ட்லி எல்லாமே ஒரு 3 சாங் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். விஷுவலுக்கு சாங் பண்ணது எல்லா சாங்குமே 5 நிமிஷத்துக்கு தான் டியூன் போட்டோம். நான், அவர், ராகவன், யுகபாரதி சார் 3 பேரும் சும்மா பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு டியூன் ஹம் பண்ணோம். அப்படி ஹம் பண்ணி ஒவ்வொரு டியூனாக ஒர்க் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சாங் யார் யார் பாட வைக்கலாம் போது, எஸ்பிபி சார் வந்துட்டு அந்த 80s பீரியட் மாதிரி அந்த கைண்ட் ஆஃப் பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பாலு சார் வச்சு பாட வச்சோம் அந்த சாங்கு. நெக்ஸ்ட் ஒரு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த பொண்ணு வந்து ஓகே பண்ணுறா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும், கார்த்திக் வச்சு பாட வைக்கலான்ட்டு ஒரு யூத்தாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிராமத்துலேருந்து ஒரு தாத்தா வராரு, அவருடைய சேட்டை. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும், இதுக்கு வந்து நம்ம பெரியவங்க பண்ணால் நல்லா இருக்காது, ஒரு சைல்டாக பாட வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஹிட்ஸ் வச்சு ஒரு 8 குழந்தைங்க வச்சு பாட வச்சோம். அந்த பாட்டு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு மாஸ் லவ் டுயட், அதாவது ரொம்ப குத்து பாட்டாக இல்லாமல் ஒரு டுயட்டாக இருக்கலாம்னு சொல்லி தான் பார்த்து சாங்கு. அது வந்தனா சீனிவாசனும் ஹரிகர சுதன் பாடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு வளகாப்பு சாங் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல் சாங், அதாவது கிருஷ்ணராஜ் சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மைண்ட் ப்ளோயிங் தான் சொல்லலாம், ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சான சாங் அது வந்துட்டு, அன்பு தான் இருக்கலைன்னு ஒரு சாங்கு, அது ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா சாங்குமே விஷுவல் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சாங்ஸ் கம்போசிங் முடிஞ்சு ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நான் படத்துக்கு ஆறாருக்கு உட்காந்தேன். அப்போ தான் வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கும், பட் இதில் வந்து ராஜ்கிரண் சாரும் விமல் ரெண்டு பேருமே வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம். என்னென்னா ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக பார்த்த ஒவ்வொரு தாத்தாவும் ஒரு பேரனுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு அன்பும் ஒரு அந்யோன்யமாக இருக்கும். பட் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது, ஒரு 15 டேஸ்க்கு மேலே எடுத்தேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு லவ் இருக்குது, ஒரு காமெடி இருக்குது, ஒரு எமோஷன் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து நானும் ராஜ்கிரண் சார் அண்ட் விமல் 3 பேருமே போட்டி போட்டுருவோம். மியூசிக்காக அவர் அவங்க கேரக்டராக இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். சொன்ன மாதிரி திருப்பதி பிரதர்ஸில் வந்து படம் பண்ணாலே வந்து அதுக்கப்புறம் வேறு லெவல் போயிடுவாங்க. ஸோ இந்த படமும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும்.